அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா சேஃபாக ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லன்ச்சில் இருந்தால் நான் வந்து விலாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். லன்ச் மெனு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சூப்பராக ஒரு சாம்பார், கூட வந்து பார்த்திங்கன்னா ஈரல் ஃப்ரை, முருங்கைக்கீரை பொரியல், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு ஃப்ரை, இதெல்லாம் தான் பண்ண போகிறேன். ஸோ அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ என்னோடய சாம்பார் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பருப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ், அதாவது ஆனியன், டொமேட்டோ போடுவேன், கார்லிக் போடுவேன், கொத்தமல்லி புதினா ஒரு கையளவு போட்டுட்டு, சீரகம், பெருங்காய பொடி, மஞ்சள் பொடி, இதெல்லாம் சேர்த்து நல்லா முழுகிறவு தண்ணி வச்சுட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் தாளிப்பேன். ஸோ நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய பேர் என்கிட்ட சாம்பார் ரெசிபி கேட்டீங்க. ஏற்கனவே நான் நிறைய தடவை அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்களுக்காக வந்து அன்றைக்கி நான் ஷூட் பண்ணேன், எப்படி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிளிம்ஸ் தான் இருக்கும். ஃப்யூச்சரில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெளிவாக வேணுமா அப்படின்ட்டு. உங்களுக்கு அப்படி வேணும் அப்படின்னா தனியாக நான் ஒரு ஷார்ட்ஸாக எடுத்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். மார்னிங் கொஞ்சம் வந்து சீக்கிரமாகவே லன்ச் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இட்லி இருந்தது, சைடில் முருங்கைக்கீரை வந்திருந்தது. ஸோ அதையும் அழகாக சூப்பராக க்ளீன் பண்ணி தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னோடய முருங்கைக்கீரை வந்து இன்றைக்கி நான் வந்து பருப்பெல்லாம் போடாமல் நல்லா மொறு மொறுன்னு ஃப்ரை பண்ணி சாப்பிட போகிறேன். ஸோ பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு சீரகம், உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், வெட்டி வச்சுருந்த வெங்காயம், பூண்டு, இதெல்லாம் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணதுக்கப்புறம் கழுவி வச்சுருக்க முருங்கைக்கீரையை உள்ளே சேர்த்துட்டு அதை நல்லா சாட்டே பண்ணணும். கொஞ்சமாக மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்து மொறு மொறுன்னு ஃப்ரை பண்ணி எடுத்துருவேன். ஸோ லன்ச் ஒர்க் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. சூடாக சாப்பாடு ரெடியாக இருக்குது. அண்ட் தென் முருங்கைக்கீரை பொரியல், உருளைக்கிழங்கு வறுவல், அதுக்கப்புறம் ஈரல் ஃப்ரை, சூப்பரான ஒரு சாம்பார், அப்புறம் கொஞ்சமாக அப்பளம் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன். ஆஸ் யூஷுவல் ஓல்டு சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு தெரியும், எங்கள் வீட்டில் அப்பளம் இல்லாமல் லன்ச் எதுவுமே இறங்காது. ஸோ அதனால் அப்பளம் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி வச்சாச்சு. லன்ச்லாம் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு அப்புறம் பெருசாக வீடியோ தான் நான் ஷூட் பண்ணலை. ஸோ அப்போ வந்து ரெஸ்டிங் டைம், அதனால் பெருசாக வீடியோ ஷூட் பண்ண மாட்டேன். எப்போயுமே அது நடக்கும். ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த மலை, அப்புறம் லிட்டில் பிட் அப்படியே குளிராக இருக்குது. சின்ன சின்ன மலை வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. இது வந்து புயலுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா. ஸோ அப்போ நல்லா உனக்கு சூடாக ஏதாவது சூப் மாதிரியோ, இல்லை ஈவினிங் ஏதாவது பஜ்ஜி பூண்டா, சமோசா அந்த மாதிரியோ சாப்பிடணும் போல இருந்தது. சரின்னு சொல்லிட்டு ஆனியன் பக்கோடா வந்து போட்டுட்ருக்கேன். அது கூட வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக நோம்பு கஞ்சி வந்து ரெடி பண்ணியிருந்தேன். இது வந்து ஆனியன் பக்கோடா வந்து கிறிஸ்பியாக இருக்காது, இது ஒரு சாஃப்டாக நம்ம கஞ்சி கூட வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு பக்கோடா இது. ரொம்ப நல்லாயிருக்கும். ரெசிபி வேணும்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஒரு சின்ன விஷயம், என்னோடய வாய்ஸ் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் கேட்குறதுக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. த்ரோட் இன்ஃபெக்ஷன்லாம் இருந்துட்டு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டு வருது. என்னோடய வாய்ஸ் இன்னமும் அது சேஞ்ச் ஆகலை. சூப்பராக வந்து நோம்பு கஞ்சியும் ஆனியன் பக்கோடாவும் ரெடி ஆகிடுச்சு. அன்றைக்கி ஈவினிங் செம்மையாக சாப்பிட்டுட்டு டின்னர் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக ஒரு டின்னர், ரொம்ப நாளாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்து இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நியாஸ் நவுரீனுக்கு மட்டும் ஒரு டின்னர், வீட்டில் இருக்க மற்றவங்களுக்கெல்லாம் இன்னொரு டின்னர், இந்த மாதிரி ட்ரை பண்ணேன். ஸோ இந்த ரைஸ் நூடுல்ஸ் பாக்கெட் வந்து நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். பண்ணணும் ஒரு டிஷ் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி வச்சுட்டே இருந்தேன். இன்ஸ்டாவில் தான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப டெம்ட் ஆச்சு. சரி ஓகே பண்ணிடலாம், நம்ம ஸ்டைலில் பண்ணலாம். ரெசிபிலாம் பெருசாக அதில் வந்து ஷேர் பண்ணலை, பிக்சர் மட்டும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. சரி ஓகே நம்ம ஸ்டைலில் அதே மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரைஸ் நூடுல்ஸ் வந்து வேக வச்சுருக்கேன். சைடில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆனியன் சட்னி வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எதுக்குன்னா அன்றைக்கி டின்னர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டின்னர் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா. ஃபர்ஸ்ட் டின்னர் வந்து குழிப்பணியாரமும் ஆனியன் சட்னியும். ஸோ இந்த ஆனியன் சட்னி ரெசிபி வந்து ஆஸ் யூஷுவல் நான் ஷார்ட்ஸும் போட்டிருக்கேன், ரீல் போட்டிருக்கேன், வீடியோஸில் இருக்குது. ஸோ அதனால் பெருசாக நான் வந்து அதை சொல்லலை.
லாஸ்ட் வீடியோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் சொன்ன விஷயத்துக்கு தான், நான் பெரிய ஆளெலாம் ஒன்றும் இல்லை, அட்வைஸ்லாம் என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கு வந்து, ஏன் சிஸ்டர் அப்படி சொல்கிறீங்க, அவங்கள நம்பி கேட்குறாங்க, சொல்லுங்கள் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் மோட்டிவேஷனாக சொல்லலாமே அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. கரெக்டு தான் சிஸ்டர் நீங்கள் சொல்கிறது. பட் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, வீடியோவை வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு புரிதல் இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம சொல்கிற விஷயம் தப்பாகவும் போகலாம், கரெக்டாகவும் போகலாம், அது வந்து அவங்க வந்து எப்படி வேணால் எடுத்துக்கலாம். அதனால் வீடியோவில் என்னால் சொல்ல முடியாது, அதுதான் நான் அங்கே மென்ஷன் பண்ணேன். என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் வந்து டிஎம் பண்ணி, தனியாக மெசேஜ் பண்ணி நிறைய விஷயங்கள் கேட்பாங்க. அவங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் இப்போ வரையும். இண்டிவிஜுவலாக ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம அட்வைஸ் கொடுக்குறதுன்றது வேறு, பொதுவாக பப்ளிக் சோஷியல் மீடியா அப்படி இல்லை அந்த ஒரு பிளாட்ஃபார்மில் ஒரு அட்வைஸ் கொடுக்குறது அப்படிங்கிறது அது வேறு. அதுக்கு நம்ம தகுதியானவங்களான்றது வந்து நான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிச்சு. நம்ம அதுக்கு தகுதியானவங்கள இத்தனை, அதாவது நம்மளோட ஏஜில் பெரியவங்களும் பார்க்குறாங்க, சின்ன குழந்தையும் நம்மளோட வீடியோ பார்க்குது. ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து அந்த வீடியோவில் அப்படி நான் சொல்லியிருப்பேன். இப்போது கோகோனட் மில்க் வச்சு ப்ரான்லாம் போட்டு ஒரு ஸ்டியூ ஒன்று பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா சோட்டே பண்ணிக்கலாம். நல்லா சாட்டி ஆனதுக்கப்புறம் நான் வந்து கேரட் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ், பொட்டேட்டோ சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா சாட்டி பண்ணிக்கலாம். அதே டைம் சைடில் குழிப்பணியாரமும் ஒரு அடுப்பில் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா, ரைஸ் நூடுல்ஸ் வித் அந்த ஸ்டியூ வந்து பார்த்திங்கன்னா பம்ப்கின் வச்சு பண்ணியிருந்தாங்க. பம்ப்கின், கோகோனட் மில்க் இதெல்லாம் போட்டு பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் அதை அப்படியே எடுத்து என்னோடய வெர்ஷனில், என்கிட்ட என்ன இன்க்ரீடியன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குதோ அதை வச்சு நான் பண்ணேன். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சுன்னு சொல்வேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரைஸ் நூடுல்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் நார்மல் நூடுல்ஸ் வச்சும் இந்த ரெசிபி வந்து பண்ணலாம். ஸோ கொஞ்சமாக நான் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்து எறா சேர்த்துக்கிறேன். எறா நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். எறா வந்து அதிகமாக தேவை அப்படின்னு கிடையாது, அதோடய ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக மட்டும் ப்ரான்ஸு. ஸோ நீங்கள் வந்து இந்த மாசி தூள் கூட இருந்துச்சுன்னா அது கூட சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டியூவில். கொஞ்சமாக சால்ட்டு, மஞ்சள் தூள், நான் வந்து வீட்டில் அரைக்கிற தனியா தூள் மட்டும்தான் சேர்த்தேன். இந்த டிஷ்ஷுக்கான ஸ்பைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்ட அந்த பச்சை மிளகாலேருந்து மட்டும்தான். ஸோ எல்லா மசாலாவும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு நல்லா திக்கான கோகோனட் மில்க், தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எறா ஓரளவுக்கு குக் ஆனதுக்கப்புறம் தேங்காய் பால் ஊற்றிட்டு இதை நல்லா நம்ம வந்து கொதிக்க விடணும். தேங்காய் பால் நல்லா கொதிக்க கொதிக்க லைட்டாக திரிகிற மாதிரி தான் இருக்கும், பிரச்சனை இல்லை. இது நல்லா திக்காக கொதிக்கணும், கொஞ்சம் தண்ணியாக இருக்குது இல்லையா, இது நல்லா கொஞ்சம் கொதிக்க கொதிக்க திக்காக ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். சால்ட் செக் பண்ணிவிட்டு வேணும்னா சால்ட் வந்து போட்டுக்கலாம். சைடில் வந்து கிறிஸ்பி ப்ரான்ஸ் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து முழுக்க முழுக்க கார்னிஷ் பண்ணுறதுக்காக தான், மேலே அது நல்லா கிறிஸ்பியாக வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ப்ரான்ஸில் கொஞ்சம் மசாலா போட்டு வச்சுருந்தேன், அது மேலே பிரெட் க்ரம்ஸ் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த டிஷ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ப்ரானில் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை, நீங்கள் வந்து இது சிக்கனில் கூட பண்ணலாம், பன்னீரில் பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ சிக்கனில் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நானும் நினச்சி வச்சுருக்கேன். சிக்கனில் செஞ்சேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோவும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன்.
இந்த கிறிஸ்பி ப்ரான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சும்மாவே வந்து கெச்சப்போடு சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு 65 மாதிரி என்ன நான் வந்து பிரெட் க்ரம்ஸில் வந்து கோட் பண்ணி ஃப்ரை பண்ணேன், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சில்லி கார்லிக் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃப்ரை பண்ண கார்லிக், சில்லி பவுடர், சால்ட்டு, ஃப்ரை பண்ண ஆனியன், ஹாட் ஆயில் மேலே போட்டால் நமக்கு வந்து அந்த ஆயிலில் வந்து அப்படியே அந்த சில்லி கார்லிக் அதோடய ஃப்ளேவர் ஃபுல்லாக இறங்கி நல்லா ரெட்டிஷாக ஒரு சூப்பரான ஆயில் வந்து நமக்கு கிடச்சிரும். இப்போ வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டோம், சர்வ் பண்ண வேண்டியது. அதை சூடாக சர்வ் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ண அந்த கோக்னட் மில்க் ப்ரான் கறி, அதாவது அந்த ஸ்டூ வந்து பிளேட் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம குக் பண்ணி வச்சுருக்க இந்த ரைஸ் நூடுல்ஸ், ஸோ அதை வந்து இந்த மாதிரி சென்டரில் வந்து வச்சுக்கிறேன். ஸோ வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், அதுக்கப்புறம் சில்லி ஆயிலு, கிறிஸ்பி ப்ரான்ஸ் இதெல்லாம் வச்சு சூப்பராக வந்து சர்வ் பண்ணிட்டேன். ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. இதை சொல்லணும் அப்படின்றதுக்காக கிடையாது, நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணேன், ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. கூட வந்து ஒரு பாயில்டு எக்கும் நான் வச்சுருந்தேன். மஸ்ட் ட்ரை ரெசிபின்னு சொல்லணும். எப்போயுமே ஒரே மாதிரி இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, இடியாப்பம், பிரியாணி இப்படியே திங்கிறதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒரு நாள் குக் பண்ணி சாப்பிடலாம், தப்பு இல்லை. ரொம்ப நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இனிமேல் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அவ்வளோதான், இந்த ரெசிபீஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக்ஸ் அப்படி இல்லைன்னா ரெசிபீஸோட உங்கள் எல்லோரையும் நான் மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர், அஸ்ஸலாமு அலைக்கும்.